நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்தி. நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு நல்லூர் கந்தனை பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. புதிய அமைச்சரவையில் மொட்டு கட்சியை ஆதிக்கம் செலுத்தும் உண்மையை வெளியிட்ட பிரதமர். நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை ஏற்பது நாட்டை காட்டிக் கொடுக்கும் செயற்பாடாகும் வாசுதேவ தெரிவிப்பு. நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடு எட்டப்படாவிட்டால் பாரதூரமான விளைவு ஏற்படும் கஷடி சில்வா எச்சரிக்கை. கோட்டாபாய ராஜபக்ச வருகை தொடர்பில் கருத்து வெளியிட்ட பிரதமர் தினேஷ் குணவர்த்தன. ஜனநாயகத்தை நசுக்கினால் போராட்டம் வெடிக்கும் அரசாங்கத்தை எச்சரிக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித். இலங்கை தற்போதைய நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தனை பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க பூமியில் எழுந்துருடியிருக்கும் நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா நடைபெற்று வரும் நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்த பெருமாளின் ரதோற்சவம் இன்று காலை இடம்பெற்றது. நாட்டின் பல பாகங்களில் இருந்து பக்தர்கள் வருகை தந்து ரதோற்சவத்தில் கலந்து கொண்டு நல்லையம்பதி அலங்கார கந்தனின் அருட்கடாட்சத்தினை பெற்றிருந்தனர். இலங்கையின் அனைத்து பிரதேசங்களிலும் இருந்து இன மத பேதங்களை கடந்து லட்சக்கணக்கில் பக்தர்கள் இன்று வருகை தந்திருந்தனர். வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் இம்முறை வருகை தந்தனர். இந்துக்களோடு சிங்கள பௌத்த மக்களும் ஏனைய சமயத்தவர்களும் தவறாது வழிபட்டு ஆசி பெறும் நல்லூர் கந்தனின் சிறப்பானது இலங்கையின் அனைத்து சமூகங்களுக்கும் இடையிலான உறவு வலுப்பெற உதவுகின்றது என்றால் அது மிகையாகாது. இந்நிலையில் நாட்டின் நெருக்கடிகளை வெற்றி கொள்ள அனைவரும் ஒன்றிணைந்து கடினமாக உழைக்க வேண்டிய தருணம் என தெரிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, இந்த தருணத்தில் இலங்கையில் மக்கள் அனுபவித்து வரும் துன்பங்கள் விலகி சுபீட்சமான வாழ்வு அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே மக்கள் அனைவருக்கும் நலம் நல்க நல்லூர் கந்தனை ஒன்று கூடி அனைவரும் பிரார்த்திக்குமாறு ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 9 தேதி நாடளாவிய ரீதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினரின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த அறிக்கை மிக விரைவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக சுமார் 35 அதிகாரிகளிடம் சாட்சியங்களை பதிவு செய்துள்ளதாக குழுவினர் குறிப்பிட்டுள்ளனர். முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர செல்வா, போலீஸ்மா அதிபர் சி டி விக்ரமரத்ன, மேல்மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 9 தேதி நாட்டில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களை தடுப்பதில் பாதுகாப்பு படையினர் ஏதேனும் தவறு இழைத்துள்ளார்களா என்பது குறித்தும் இந்த குழு ஆராய்ந்துள்ளது. இந்த அறிக்கை மிக விரைவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்படவுள்ளது. குறித்த குழுவின் தலைவராக முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த கரண்ணா கூட செயற்பட்டதுடன் முன்னாள் ராணுவ தளபதி தயா ரத்நாயக்க மற்றும் முன்னாள் விமானப்படை தளபதி மார்ஷல் ரொஷான் குணதிலக ஆகியோர் இதன் ஏனைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மின்சாரத்தில் இயங்கும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் சைக்கிள்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிக்கும் வர்த்தமானி அறிவித்தலை நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதியமைச்சர் என்ற வகையில் கடந்த 23 தேதி தொடக்கம் அமலுக்கு வரும் வகையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி மின்சார மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்வதற்கான துவிச்சக்கர வண்டி ஒன்றியத்திற்கு 4000 ரூபாவும் 1000 ரூபாவும் உரிமை கட்டணமாக அறவிடுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நிர்மாண தொழிலுக்கு தேவையான வாகனங்கள், கிரானைட் உள்ளிட்ட பல கட்டுமான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சந்தர்ப்பமும் நிபந்தனைகளுடன் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஜனநாயக போராட்டத்தில் எழுப்பப்படும் குரல்வளியை நசுக்குவதற்கு அரசாங்கம் முற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர்
உமா சந்திர பிரகாஷ் குற்றம் சுமத்தியுள்ளார். இவ்வாறு மக்களை அரசாங்கம் அடக்க அடக்க மக்கள் போராட்டம் வடிக்கும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். தேசிய பாதுகாப்பு சட்டம் என்ற ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியையும் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு என்ற ஒரு போர்வையின் கீழ் இந்த நாட்டில ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களை அடக்குவது என்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய குரலை அடக்குவதற்கு ஒரு சமமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை ஏற்பதற்கு இந்த அரசாங்கத்திற்கும் நாட்டு மக்கள் அதிகாரத்தினை வழங்கவில்லை என இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது நாட்டை காட்டிக் கொடுக்கும் செயற்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் தவறான பொருளாதார முகாமைத்துவத்தினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை நாளாந்தம் அதிகரித்த வண்ணம் உள்ளதாக தெரிவித்த அவர், அதிக உணவு பணவீக்கம் உள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கை 5 இடத்தில் உள்ளமை கவலையளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார பாதிப்பு, வாழ்க்கை செலவு அதிகரிப்பு ஆகிய காரணங்களினால் நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வாசுதேவ நாணயக்காரர் கவலை வெளியிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதே பொருளாதார முயற்சிக்கான இறுதி தீர்வு என ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் என தெரிவித்துள்ள வாசுதேவ நாணயக்காரர், நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை செயற்படுத்தும் போது நடுத்தர மக்கள் எதிர்கொள்ளும் பாதிப்பு குறித்தும் அவர் அவதானம் செலுத்தவில்லை என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். அத்தியாவசிய சேவைகள் மற்றும் பொருட்களின் விலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்ற போதிலும் பொருளாதார நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இதுவரையில் எவ்வித நிவாரணமும் வழங்கப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே மக்களுக்கு நேரடி நிவாரணத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த வாரம் மிகவும் தீர்க்கமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாணய நிதியத்துடனான ஊழியர் மட்ட இணக்கப்பாட்டை எட்டுவதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்ததால் பாரதூரமான நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஹர்ஷடி சில்வா எச்சரித்துள்ளார். இந்த மாத சர்வதேச நாணய நிதியத்துடன் ஊழியர் மட்ட இணக்கப்பாட்டை எட்ட முடியும் என்றும் அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும், ஆனால் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் கடன் வழங்குநர்களுடனான பேச்சுவார்த்தைகளை அரசாங்கம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்றும் மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்ததையும் ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழியர் மட்ட இணக்கப்பாட்டை எட்டிய பின்னரே கடன் வழங்குநர்களுடனான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு ஊழியர் மட்ட இணக்கப்பாட்டை எட்ட வேண்டும் எனில் கடன் முகாமைத்துவம் தொடர்பில் முறையான வேலை திட்டத்தினை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் முன்வைக்க வேண்டும் என்றும் ஹர்ஷடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். வெளிமடை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட வர்த்தக நிலையத்திலிருந்து பெண்ணொருவர் காணாமல் போயிருந்த நிலையில் அருகில் உள்ள கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையின் பிரகாரம் நேற்று பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இறந்தவரின் உடல் படுக்கை விரிப்பில் சுற்றப்பட்டு விடுதிக்கு அருகேயுள்ள வெற்று கிணற்றில் வீசப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். புரங்கல பிரதேசத்தைச் சேர்ந்த 54 வயதுடைய முதியவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கொலை செய்யப்பட்டுள்ள பெண் வேறொரு நபருடன் சேர்ந்து விடுதியொன்றை நடத்தி வந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்நிலையில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு அதன் காரணமாகவே கொலை நடந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தலவாக்கலை பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயதுடைய இளைஞன் என்றும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களின் மீன்பிடி படகுகளை உடனடியாக விடுவிப்பதற்கு இந்திய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார். மீன்பிடி படகுகளின் உரிமையாளர்கள் இலங்கை நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாகி விலக்களிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த 22 தேதி நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 10 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து தொடர்ச்சியாக நடைபெறும் 5 முறையாக இது நடைபெற்றுள்ளதாகவும், எனவே இலங்கை கடற்படையினரின் இத்தகைய நடவடிக்கைகள் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை வெகுவாக பாதித்துள்ளதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழகத்தைச் சேர்ந்த 94 மீன்பிடி படகுகள் இலங்கை வசம் உள்ளதாக தெரிவித்த மு க ஸ்டாலின், தற்போது இலங்கையில் நிலவும் சூழ்நிலை காரணமாக தமிழக மீனவர்கள் இலங்கை நீதிமன்றத்தில் முன்னிலையாகி விலக்களிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மத்திய அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள 1வது இயந்திரத்தின் மின்சார உற்பத்தி பணிகள் நாளை ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது.
அண்மையில் இயந்திரத்தின் ஒரு பகுதியில் உள்ள குழாயொன்று வடித்ததால் அதனை திருத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பிரதி முகாமையாளர் ஆண்ட்ரூ நவமுனி குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை நுரைச்சோலை அனல்மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள இரண்டாவது இயந்திரமும் பராமரிப்பு பணிகள் காரணமாக செயலிழக்க செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நீர்மின் உற்பத்தி தற்போது 50% உள்ளதாகவும் மின்சார சபை மேலும் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச எப்போது நாடு திரும்புவார் என்பது தொடர்பில் தமக்கு எந்த தகவலும் தெரியாது என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச எப்போது நாடு திரும்புவார் என்பது எனக்கு தெரியாது. நாடு திரும்புவதா இல்லையா என்பது தொடர்பில் அவரே முடிவெடுக்க வேண்டும். கோட்டாபய ராஜபக்ச தனது சுய விருப்பின் பிரகாரம் நாட்டை விட்டு வெளியேறி ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்திருந்தார். தற்போது அவர் முன்னாள் ஜனாதிபதி. முன்னாள் ஜனாதிபதிக்கு உரிய வரப்பிரசாதங்கள் அவருக்கு உண்டு. இந்நிலையில் அவர் எப்போது நாடு திரும்புவார் என்று எனக்கு தெரியாது. நாடு திரும்புவதா இல்லையா என்பது தொடர்பில் அவரே முடிவெடுக்க வேண்டும். அவர் நாட்டிற்கு வந்தால் அரசியலில் ஈடுபடுவாரா இல்லையா என்பது தொடர்பிலும் அவர்தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஊழியர் சேமலாப நிதியை இலகுவாக பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தொழில்நுட்ப அமைச்சர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனச நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்த நிதியினை பெறுவதற்கு தற்போது நீண்ட வரிசை காணப்படுகின்ற நிலையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஊழியர் சேமலாப நிதியை பெற்றுக்கொள்வதற்கு மற்றும் பதிவினை மேற்கொள்வதற்கான தினம் மற்றும் நேரத்தை 19:58 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து தொழில் திணைக்களத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகளை பெறுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி சாதாரண நன்மையை பெறுவதற்கான விண்ணப்பம் 30% நன்மைக்கான விண்ணப்பித்தல், மரணமடைந்த அங்கத்துவ உரிமையாளர்கள் நன்மையை பெறுவதற்கான மற்றும் சேவை பெறுபவர்களை பதிவு செய்தல் போன்ற நடவடிக்கைகளை இதன் ஊடாக மேற்கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை காலமும் நாரகேன்பட்டிய தொழில் திணைக்களத்தின் பிரதான காரியாலயத்திற்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த ஆன்லைன் வசதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் எதிர்வரும் முதலாம் திகதிக்கு பின்னர் 40 மாவட்ட காரியாலயங்கள், 17 உபகாரியாலயங்கள் மற்றும் 11 வலய காரியாலயங்கள் மூலமும் பெற்றுக்கொள்ள முடியும் என தொழில் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். ஜனநாயக விரோத ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக எதிர்கட்சியினர் வீதிக்கு இறங்கும் நிலைமை ஏற்படுத்திவிட வேண்டாம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தை நேற்றைய தினம் சந்தித்த போதே அவர் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அத்துடன் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் ஜனநாயகத்தின் பெயரால் ஊடகங்களையும் நீதித்துறையையும் விளையாட்டாக கருதுவதாகவும் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதித்துறையை கடுமையாக அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்வதாகவும் இவ்வாறு நீதித்துறை மற்றும் ஊடகங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். நியமிக்கப்பட்டுள்ள புதிய அமைச்சரவையில் பொதுஜன பெரமுனவின் ஆதிக்கமே அதிகமாக இருக்கும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன சூசகமாக கருத்து வெளியிட்டுள்ளார். புதிய அமைச்சரவை நியமனத்தின் போது ஒவ்வொரு கட்சிகளினதும் உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய இடம் வழங்கப்படும். இதில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கின்றார். அமைச்சரவையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு அதிக அளவு அமைச்சு பதவிகள் வழங்க வேண்டும் என்று கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்திருந்த நிலையில் அது தொடர்பில் ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் மொட்டு கட்சிக்கும் இடையில் எந்த முரண்பாடும் இல்லை. அமைச்சு பதவிகள் தொடர்பில் மொட்டு கட்சியினர் ஏற்கனவே என்னுடனும் பேச்சு நடத்தியுள்ளனர். எனவே யாருக்கு யார் எந்த அமைச்சு பதவியை வழங்குவது என்பது தொடர்பில் ஜனாதிபதியே இறுதி முடிவு எடுப்பார். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.